அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறது நல்ல மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பிரச்சனைகளை பற்றி கொஞ்சம் நேரம் சிந்திக்க போகிறோம். என்ன சார் இது டைட்டில் வந்து வேறு மாதிரி இருக்குது, இதில் பிரச்சனைகளை பற்றி சிந்திக்கலாம் அப்படிங்கிறீங்க. ஒரு நெகட்டிவாக இருக்கே சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது நிச்சயமாக தப்பு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறாரு, ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு, எல்லா இடத்துலையும் இன்பம் மட்டும்தான் இருக்குது, துன்பன்றது தானாக தேடிக்கிற ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் ஒன்று சொல்கிறாரு, இன்பத்தின் மறுபெயர் தான் துன்பம் அப்படின்னு. அப்போது நம்ம இங்கே வந்து மகிழ்ச்சியவோ இன்பத்தையோ சந்தோஷத்தையோ தேடி தேடி அலைய வேண்டியதில்லை. ஸோ இருக்கிற துன்பங்களை அப்படி எடுத்து வெளியில் போட்டிங்கன்னா மீதி இருக்கிறது மகிழ்ச்சி மட்டும்தான். இப்போ நம்ம லைஃப்பில் நிறைய பேர்த்துக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பிரச்சனை இல்லாத ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. அடுத்தது, இந்த பிரச்சனைகள்லாம் என்ன ஏன் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டால் தான் இதுலேருந்து நம்ம தப்பிக்க முடியும். கடைசியில் இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி ஒன்று இருக்குது, நல்ல ரிசல்ட் தரக்கூடிய பயிற்சி. அந்த பயிற்சி நீங்கள் பண்ணும் பொழுது இந்த பிரச்சனைகள்லேருந்து முழுவதுமாக நீங்கள் விடுபட முடியும். சரி, இந்த வீடியோவில் ஏன் பிரச்சனைகளாக வருது, அது ஒரு தற்செயலாக வருதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு நிகழ்வுமே தற்செயலாக நடக்கிறதில்லை. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு சின்ன விபத்து இல்லை பெரிய விபத்து வச்சுக்கலாம், இல்லை மேட்ச்சில் சுண்டி வர டாஸ், இது நம்ம சாப்பிட்டோன்னே டைஜஸ்ட் ஆகுது, அது இப்படி எல்லா நிகழ்வுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி இல்லை உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய துன்பம், இது எல்லாமே தற்செயலாக வந்ததில்லை. அதை ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணிக்கணும். சில பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு நேத்தையிலேருந்து ஒரே பிரச்சனை சார், சொத்து பிரச்சனை சார், நேத்தையிலேருந்து புதிய பிரச்சனை சார். இதுக்கு கிரகங்களையோ இல்லை பரிகாரங்களையோ நம்பி நிறைய பேர் போகிறாங்க, அது போக வேண்டியதில்லை. முதல்ல எதுவுமே தற்செயலாக நடப்பது இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டீங்கன்னா போதுமானது. இப்போ ஒரு விபத்து நடக்குது, அது தற்செயலாக நடக்குதே சார் அப்படின்னு திங்க் பண்ணிங்கன்னா, நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக யோசனை பண்ணி பார்க்கணும். ஒருத்தர் வீட்டிலேருந்து கிளம்புற நேரம், எந்த ஸ்பீடில் வண்டி ஓட்டிகிட்டு போகிறாரோ, அது எவ்வளோ நேரம் சிக்னலில் வெயிட் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் அவர் எப்படி அந்த ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணார், அவருடைய மனநிலை, இது எல்லாமே ஒரு விபத்துக்கு காரணமாக இருக்குது. ஆப்போசிட்டில் வர்ற வண்டி, அவருடைய மனநிலை, அவருடைய வேகம், அவர் கிளம்பின நேரம், இத்தனையும் வச்சு தான் ஒரு விபத்து நடக்குது. அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தற்செயலாக நடந்த விபத்துன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. சரி, இது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்ச்சில் இப்போ கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, அதில் ஃபஸ்ட்டு டாஸ் சுண்டி விடுறாங்க, பூ இல்லாட்டி தலை விழுகுது, இது தற்செயலாக தானே சார் நடக்குது அப்படின்னா அதுவும் இல்லை. இப்போது நிலத்திலிருந்து டாஸ் சுண்டி விடும் பொழுது அது போகிற உயரம் எத்தனை முறை அது வந்து ட்விஸ்ட் ஆகுது, அதை பொறுத்து சுண்டி விடுறவர் எந்த அளவுக்கு அது ஃபோர்ஸ் கொடுத்துருக்காரு, அதை பொறுத்து தான் தலை விழுகுமா பூ விழுகுமா அப்படின்னு நிர்ணயமாகுது. அடுத்தது, நம்ம ஒரு சாஃப்டாக டைஜஸ்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு, இது தற்செயலாக நடக்கிறது இல்லை. ஏகப்பட்ட சுரப்பிகள் சுரக்க வேண்டியது இருக்குது, ரத்தங்கள் கரெக்டாக உடம்பு முழுக்க போகணும், மூளை சப்போர்ட் பண்ணணும், ஹார்ட் சப்போர்ட் பண்ணணும், லங்ஸ் சப்போர்ட் பண்ணணும், வயிறு சப்போர்ட் பண்ணணும், இதுக்கு எல்லாத்துக்கும் ப்ராப்பராக ஆற்றல் போகணும், இத்தனை விஷயம் கரெக்டாக நடந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்பராக பேசிக்காக சாப்பிட்ட உணவு கூட ஜீரணம் பண்ண முடியும். இப்படி நீங்கள் எந்த ஒரு நிகழ்வு, எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்தாலும் கூட அதுக்கு பின்னாடி பல ப்ராசஸ் நடந்து தான் அந்த அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கிறத நம்ம பார்க்குறோம். இயற்கையோட படைப்பே அப்படி தான். இப்போ இன்னொரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, சாதாரண தண்ணி, ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டர் அப்படி வச்சுக்கலாமே, ஒரு சொட்டு தண்ணி, இந்த ஒரு சொட்டு தண்ணி உருவாகிறதுக்கு கிட்டத்தட்ட 800 வருடங்கள் ஆகுது அப்படின்னு அறிவியல் சொல்லுது. இல்லை பனி உருகினா தண்ணி வந்துடுதே சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி தண்ணி தான், அது ஒரு டெம்பரேச்சர் ரொம்ப கோல்டாக இருக்கும் பொழுது அது பனியாக மாறியிருக்கு. முதல் முதல்ல ஆக்சிஜன், ஹைட்ரஜன் இந்த மாதிரி பல கலவைகள் சேர்ந்து ஒரு துளி நீர் உருவாகிறதுக்கு 800 வருடங்கள் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அவளைய ஒரு மண் உருவாகிறதுக்கு லட்சக்கணக்கான வருடங்கள் ஆகுது அப்படின்னு இன்னைக்கு ஆராய்ச்சியில
நம்ம படிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இயற்கையோட ப்ராசஸ்ஸே நிறைய விஷயம் பண்ணி தான் கடைசி ஒரு விஷயம் வந்து நிற்குது. அந்த ப்ராசஸ் தான் இங்கே ரொம்ப முக்கியம். ஒரு மரம் வச்சோம், அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மரம் வளர்ந்து நமக்கு காய்கனியும் கொடுத்துறதில்ல. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு காலங்கள் தேவைப்படுது. ஸோ அந்த காலங்கள் மூலமாக தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டு வந்து நமக்கு பலாப்பழமோ வாழைப்பழமோ எதுவும் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இப்போ இயற்கையோட படைப்புலேயே ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ராசஸ் இருந்துட்டு வர்றதை நம்ம பார்க்குறோம். அது எல்லாத்துலேயும் பார்க்குறோம், பிரச்சனைகள்லையும் பார்க்குறோம், மகிழ்ச்சியிலையும் பார்க்குறோம். அப்போது உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கு தீர்வு தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையோட மூல காரணத்தை கண்டுபிடிச்சிடலாம். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செயல் விளைவு தத்துவம். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் செயல் விளைவு தத்துவத்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்டாக கொடுக்குறாரு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பிரச்சனையோ இல்லை மகிழ்ச்சியோ அது வந்து வெறும் விளைவு மட்டும்தான். இப்போ ஒரு பால் இருக்கு, அந்த பாலை வந்து நான் செவுத்தில் அடிக்கிறேன், திரும்பி வருது அந்த பால். ஏன்னா அது இயற்கையினுடைய நீதி. ஸோ திரும்பி வர்றது வந்து பிரச்சனை பிரச்சனைன்னு பார்த்தா எப்படி, வீசினது நான் தானே அப்படிங்கிற புரிதலில் நம்ம அதை அப்ரோச் பண்ணணும். அப்போ இன்றைக்கி ஏதோ ஒரு பிரச்சனையை ஒரு எக்ஸாம்பிளை நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து கடன் பிரச்சனை நிறைய இருக்குது, எனக்கு 10 லட்சம் ரூபா கடன் ஆயிடுச்சு சார், இதில் நான் எப்படி மீளுறது எனக்கு தெரியல, கடன்காரங்க ஒரு வாரமாக என்னை தொல்லப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்படி வந்திருக்கு இந்த 10 லட்சம் ரூபா அப்படிங்கிறது நீங்கள் பின்னோக்கி ட்ராவல் பண்ணி கொஞ்சம் பார்க்கணும். இப்போது அது எங்கேயாவது 1 லட்சமோ 50,000 ரூபாயோ கடன் வாங்கியிருப்பீங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் சேர்ந்துருக்கும், அதை அடைக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல 75,000 ரூபா வாங்கியிருப்பீங்க. இப்படி படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து அதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் சேர்ந்து இப்படியெல்லாம் சேர்ந்து ஒட்டுக்காக வந்து நம்ம கண் முன்னாடி நிற்கிறது தான் இப்போ பெரிய பிரச்சனையாக நம்மளுக்கு தெரியுது. ஆனால் இது எல்லாத்தையும் நீங்கள் பிரேக் பண்ணி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன செயல்கள் நம்ம நிறைய செஞ்சுருக்கோம், அதோட தொடர்பில் தான் இவ்வளவு பெரிய நிகழ்வுகள் நம்மளுக்கு முன்னாடி வந்து நிற்குது. அதை நம்ம பிரச்சனையாக பார்க்குறோம். ஒன்று. ரெண்டாவது மகிழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி இதே மாதிரி தான். சின்ன சின்ன விதைகள், நல்ல விதைகள்லாம் நம்ம விதைச்சிட்டு வந்திருப்போம், செயல்கள் நல்ல செயல்கள் வந்திருப்போம். அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த செயலுக்கு ஒரு விலை வருது பாருங்கள், அது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். பிரச்சனையும் அப்படி தான், மகிழ்ச்சியும் அப்படி தான். சரி சார், இதுலேருந்து நான் தப்பிக்கிறது எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு எளிய வழி இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு கதையை நம்ம பார்த்துருவோம். என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா கதை தான். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருக்கார். அந்த ராஜாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4050 பிரச்சனைகள். எதுக்கு எடுத்தாலும் கவலைப்பட்டுகிட்டே இருப்பார். இது என்னப்பா, அது யாராவது வந்து முன்னரே நீங்கள் சாப்பிட வாங்க அப்படின்னு சொன்னால் ஐயோ சாப்பிடணுமா, அதில் என்ன இருக்குமோ ஏது இருக்குமோ, அது நம்ம உடம்புக்கு ஒத்துக்குமா, நல்லா சத்தான உணவாக இருக்குமா, இப்படி 1008 பிரச்சனைகள் அதிலேயே க்ரியேட் பண்ணிக்குவார். அதையும் புதுசாக ஒரு பிரச்சனையாக பார்ப்பார். யாராவது ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு செய்தி சொன்னால் இதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குமா அப்படி தான் பார்ப்பார். அப்போ இவருக்கு 4059 பிரச்சனை ஒன்று க்ரியேட் ஆகுது. என்னென்னா இத்தனை விஷயத்துக்கு நம்ம கவலைப்படுறோமே அப்படிங்கிறது இவருக்கு பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கிது. அப்போது ஒரு தடவை இவருடைய அரசவையில் எல்லாத்தையும் கூப்பிட்டு, மந்திரி சபையை கூட்டி, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது, இந்த 4051 பிரச்சனையும் எனக்கு இன்றைக்கே சால்வ் ஆகணும், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படிங்கிறார். ஒரு மந்திரி எழுந்திரிச்சு, மன்னரே அதுக்கு ஒரு வழி இருக்குது, 4051 பிரச்சனையும் தனித்தனியாக எழுதி அதுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சி அதை வந்து நம்ம ஒன்றுன்னா சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அது முடியாது, அது வருஷ கணக்கில் ஆயிரும், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு இப்போயே சால்வ் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார். ஆளுக்கு ஒரு கருத்து சொல்கிறாங்க, அதில் எதுக்குமே இவர் உடன்படலை. அப்போது ஒரு முடிவு இருந்திருக்கிறாரு அங்கிருந்து, நான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் வச்சுருக்கேன் மன்னரே அப்படிங்கிறாரு. சரி என்ன சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இவர் ஒரு ஐடியா சொல்கிறார். நான் ஒரு மந்திரம் வாங்கிட்டு இருக்கு, அந்த மந்திரத்தை இருக்கிறதுலையே இப்போ இதுவரைக்கும் நீங்கள் அதை பயன்படுத்த வேணாம், இனி அடுத்த பிரச்சனைன்னு ஒன்று வருது இல்லையா, அப்போ அந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க, உங்களோட எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி நான் இதுக்கு ரெடி அப்படின்னு சொல்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு துண்டு சீட் எடுக்கிறாரு, அந்த துண்டு சீட்டில் அந்த மந்திரத்தை எழுதுறாரு, எழுதி அந்த மன்னருக்கு ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்துட்றாரு. சரி இதை வாங்கி பத்திரப்படுத்திட்டாரு. அடுத்த நாள் மார்னிங்
எதிரி நாட்டு மன்னர் இந்த மன்னர் மேல போர் தொடுக்கிறதுக்கு வந்துட்டு இருக்கிறதா செய்தி வருது. அச்சோ, இது எல்லாத்தையும் விட பெரிய பிரச்சனையா இருக்கே, நம்ம நாடு மக்கள் நம்ம நாட்டு மக்களுக்கும் ஆபத்து, நம்மளுக்கும் ஆபத்து, என்ன பண்றது என்ன பண்றதுன்னு திங்க் பண்ணும் போது டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது, ஓ நமக்கு அந்த முனிவர் ஒரு மந்திரத்தை கொடுத்துருக்காரு, அதை நம்ம எந்திரி அதை எடுத்து சொல்லும் பொழுது நமக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும், அதுதான் ஒரே வழி அப்படின்னு முடிவு பண்ணி அவர் அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி மந்திரத்தை எடுக்கிறாரு. அந்த மந்திரத்தை படிக்கிறாரு, அவருக்கு ஒன்றும் புரியல, ஏன்னா இது இதை படித்து உச்சரித்து வாய் மூலமாக சொல்லும் பொழுது எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிருமா, சம்மந்தமே இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு திரும்பவும் படிக்கிறாரு, திரும்பவும் படிக்கிறாரு, திரும்பவும் படிக்கிறாரு. அதில் இருக்கிறது மூணே மூணு வார்த்தைகள் தான். திரும்ப திரும்ப படித்ததுக்கப்புறம் டக்குன்னு ஒரு கட்டத்தில் இவருக்கு ஸ்பார்க் ஆகுது, எஸ் உடனே அந்த போருக்கு இவர் தயாராகிறாரு, படைகளை திரட்டுறாரு, நேரில் போகிறாரு, சண்டை போடுறாரு, வின் பண்ணிடுறாரு. நீங்கள் நல்லா திங்க் பண்ணி பாருங்க, 4000க்கும் மேற்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மன்னருக்கே எல்லா பிரச்சனையும் ஒழிக்கக்கூடிய ஒரு மந்திரம் கிடைச்சிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், அதிகபட்சம் 4. இந்த 4 பிரச்சனை இல்லை ஒரு 10, இந்த 10 பிரச்சனைகள் வந்து ஒழிக்கக்கூடிய ஒரு வழிமுறைகள் நம்மளுக்கு நிச்சயமாக கிடைச்சிருக்கும். ஏன்னா 4000 பிரச்சனை இருக்கிறவே ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கும்போது நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம். சரி, அதை மாற்றுறதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது, அந்த வழிமுறை என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி, முதல்ல அந்த மன்னருக்கு என்ன அந்த மந்திரம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, இதுக்கு ஒரு செயல்முறை இருக்குது, அதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். சரி, எப்படி பண்ணலாம் அதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இருக்கிற பிரச்சனையெல்லாம் ஒழிக்கிறோம், அதுக்கப்புறம் இனிமேல் பிரச்சனை வராத அளவுக்கு நம்ம செயல்கள் செய்கிறோம். ஏன்னா செயல்விலை தத்துவத்துப்படி இன்றைக்கி நம்ம எந்த செயல் செஞ்சாலும் அதோட விளைவு நம்மளுக்கு இன்பமாகவோ துன்பமாகவோ நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஒழிக்கணும், இன்றைக்கி வரைக்கும் நம்ம முன்னாடி செஞ்ச பிரச்சனைகள்லாம் ஒழிக்கணும். ரெண்டாவது, புதுசாக நாளைக்கு பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு இன்றைக்கி நல்ல செயல்கள் செய்யணும், இவ்வளோதான். சரி, என்ன பயிற்சி முறைகள்னு பார்ப்போம். எண்ட் ஆஃப் டே ஒரு பேப்பர் பேனாக எடுத்துக்கோங்க, இதுக்கு தேவையான மினிட்ஸ் வந்து மேக்ஸிமம் 5 மினிட்ஸ். The 5 minutes is enough. ஒன்று. ரெண்டாவது, இந்த பயிற்சி முறைகள் நான் செய்வது மூலமாக எனக்கு நாளை காலையில் பிரச்சனை சால்வ் ஆகிருமா சார்னா, நிச்சயமாக சால்வ் ஆகாது, எதுவுமே அப்படி சால்வ் ஆகாது. ஒரு நிமிஷத்தில் எனக்கு மாறணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நிமிஷத்தில் அதை கிரியேட் ஆகலையே. இப்போ ஒரு நிமிஷத்தில் கிரியேட் ஆகிருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் உடனே அங்கேயே சால்வ் பண்ணிடலாம் ஒரே நிமிஷத்தில், அது அப்படி ஆகலை. ஏன்னா ஏகப்பட்ட ப்ராசஸ் இதுக்கு பின்னாடி இருக்குது, அதைத்தான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். சரி, இப்போ டைரெக்டாக நம்ம பயிற்சி முறைக்கு போயிடுவோம். எண்ட் ஆஃப் டே உட்காடுறீங்க, தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு பேப்பர் பேனை எடுத்துக்கிறீங்க, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை லிஸ்ட் பண்ணிக்கிறீங்க 1 by 1. ஓகே, ஃபஸ்ட்டு இதை மாற்றுறதுக்கு உண்டான அந்த மந்திரம், அந்த ராஜாவுக்கு கிடைச்ச மந்திரம் ஃபஸ்ட்டு இதில் தலையாய பிரச்சனை என்னங்கிறத அனலைஸ் பண்ணுறீங்க. இப்போது உதாரணத்துக்கு ஒரு பிரச்சனைனால உங்களுக்கு நிறைய பிரச்சனை, அதோட தொடர்பு படுத்தின பிரச்சனைகள் நிறைய வந்துருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ வருமானம் இல்லாமல் இருக்கும், வருமானம் இல்லாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனைகள் வந்துருக்கலாம், இன்னும் நிறையா லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ், எதுவும் வாங்க முடியாது, நடக்க முடியாது, அதாவது பைக்கோ காரோ வாங்கியிருக்க முடியாது, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் அதோட அசோசியேட் ஆகிருக்கலாம். அப்போ அதுக்கு முன்னாடி மூல காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கிறீங்க, அந்த பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிக்கிறீங்க. அப்போது நீங்கள் நிறைய அதில் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ 10 பிரச்சனையை எழுதியிருந்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனையை மாற்றினீங்கன்னா மீதி இருக்க 5-6 பிரச்சனை தீந்துடும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை என்னங்கிறது கண்டுபிடிக்கிறீங்க, அதை எழுதுறீங்க. எழுதி வச்சுட்டு இப்போ அந்த மந்திரத்தை பயன்படுத்துகிறீங்க. அந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரொம்ப பவர்ஃபுல். இதில் என்ன சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே நாளையுள்ள பார்ப்பீங்க, இது எல்லாமே கடந்து போகிறத நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ அந்த பிரச்சனை எழுதிட்டீங்க, அதுக்கப்புறம் 10 முறை அந்த பிரச்சனைக்கு கீழே, இப்போ ஒரே ஒரு ஷீட் மட்டும் எடுத்துக்கிறீங்க, அந்த ஒரு ஷீட்டில் எனக்கு என்னவெல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது நீட்டாக எழுதிட்டீங்க. கீழே 10 முறை இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும் எழுதுறீங்க. அதுக்கப்புறம் ஒரு தடவை அந்த பிரச்சனையை ஒரு தடவை வாசித்து 10 முறை நீங்கள் எழுதின இந்த இதுவும் கடந்து போகுங்கிற இந்த வாக்கியத்தையும் நீங்கள் மனசார சொல்கிறீங்க. 1, இது வந்து பழைய பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு. 2, இன்றைக்கி
பிரச்சனைக்குரிய விஷயங்கள் ஏதாவது நம்ம பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்குறீங்க பார்க்கணும். இப்போ காலையிலேருந்து செயல்கள் நிறைய பண்ணியிருப்பீங்க, இதில் நம்மளுக்கோ இல்லை அடுத்தவங்களுக்கோ இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ என்றைக்கோ ஏதாவது சிக்கல்கள் வருமா அப்படிங்கிறது நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க, உட்காந்து திங்க் பண்ணுறீங்க. இப்படி திங்க் பண்ணும்போது ஆமாப்பா இன்னைக்கு நம்மளுக்கு சந்தோஷம் நான் நினச்சி பண்ணிட்டேன், நாளைக்கு அதில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நோட் பண்ணி இனிமேல் அதை செய்யாமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு நீங்கள் வந்துடுறீங்க. நீங்கள் மனசார நினச்சிக்கிறீங்க இனிமேல் இந்த மாதிரி இன்னொரு விஷயம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு. நாளையிலிருந்து எந்த ஒரு நிகழ்வு எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் திங்க் பண்ணி பாருங்கள், இந்த செயல் மூலமாக தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ துன்பம் வராமல் இருக்குமே ஆனால் அதை நீங்கள் செய்யுங்க, என்றைக்குமே உங்களுக்கு பிரச்சனை வராது. ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனை ஆனால் ஆல்ரெடி தான் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க இல்லையா, அதோடய விளைவு நேரடியாக வரும் பொழுது நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரம் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு மந்திரம். இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா, ஒரு நாளைக்கு 5 மினிட்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த நிலை உடனே மாறாது, கொஞ்ச நாட்களில் மாறதை நீங்கள் பார்ப்பீங்க. முழுவதுமாக மாறி உங்களுக்கு எல்லாமே இன்பமயமாக இருக்கும் அந்த ஒரு ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்துடுவீங்க, ரொம்ப கூடிய சீக்கிரம் வந்துடுவீங்க. இது எந்த அளவுக்கு நீங்கள் ஈடுபாடோடு நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அது ஒரு செயல். இனிமேல் நீங்கள் ஏதோ ஒரு செயல் செய்ய போகிறீங்க, விளைவு வரத்தான் போகுது, அதற்கு பதிலாக இந்த நல்ல செயல்கள் மட்டுமே திங்க் பண்ணுங்கள், நல்ல செயல்கள் மட்டுமே செய்யுங்க, நல்ல விளைவுகள் மட்டும்தானே வரும். இதை மனசில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள். சீக்கிரமாகவே வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.